நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் பாம்புகள் வர்றதுக்கான காரணம் என்ன, அது வந்து எப்படி தடுக்கலாம், எந்த மாதிரி நம்ம பண்ணியை சுற்றி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பெருசாக இருக்குதுன்னு ஓட்டிவிட்டு பார்க்காம உங்களுக்கு பயன்படக்கூடிய வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்கலைஞ்ச யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிற நண்பர்கள். நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா பாம்பு வரும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அது அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட பண்ணையில் நான் அனுபவப்பட்டது. ப்ளஸ் வந்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம்பியோட பண்ணை இருக்குது, அதில் இருக்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பதிவுகளை நான் வந்து பண்ணுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ப்ளஸ் வந்து என்னென்னா நான் அனுபவத்தில் அடிபட்டதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நண்பர்களுக்கு உதவியாக இருக்குன்னு வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா பாம்புகள் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பண்ணிக்கு வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அனுபவப்பட்டது ப்ளஸ் வந்து அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச காரணங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பல நண்பர்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதாவது நண்பர்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்கள் சித்தப்பா பையனோடது பார்த்திங்க அப்படின்னா உள்ள கோழி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கோழிகள் வந்து மேலே பறந்து வந்துடுன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இதுங்க தான் பார்த்திங்கன்னா ஏகமெல்லாம் சுற்றிட்டு இருக்குங்க. இப்போ முதல்ல வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் அது வந்து பாம்பு உள்ளே வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இதனோட வலை டைமண்ட் வலை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா எவ்வளோ சொல்கிறதுக்குன்னு. இந்த மாதிரி இருக்கிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா கோழிகள் உள்ளே இருக்கிற போது ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே உள்ளேயே அடை வச்சுருவாங்க, உள்ளே அடை வச்சதோ மூடி வச்சுருவாங்க, ரூம் மாதிரி போட்டு சின்னதாக ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருவாங்க. ஆனால் இவங்க என்னென்னா அந்த வீட்டில் கொண்டே வச்சுக்கிறாங்க. எங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செடிக்கு பின்னாடி, அதில் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா பாம்புகள் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழிகள் அடை வைத்து இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பாம்புகள் வரும். அப்புறம் என்ன மாதிரி இருக்கிற இடத்துல வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற போது பார்த்திங்கன்னா எச்சங்கள் நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பாம்புகள் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனோட எச்சங்கள் வந்து அந்த வாடை அடிச்சுனாவே அதை பார்த்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ரெண்டு ரீசன் தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினான ரீசன். அப்புறம் பின்னாடி என்ன நம்ம அது வந்து எதாவது தப்புனாலும் அது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காடு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது வந்து சொல்லுவாங்கல்ல பாம்பு இருந்தாலும் தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கு இடம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓலை பண்ணை பக்கத்தில் வந்து அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய கோழி வளர்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரிலாம் வந்து இருக்கவே கூடாது பார்த்திங்களா, தெரியுதுங்களா. இது வந்து என்னென்னா இப்போ வந்து தம்பி இல்லை, அவன் இருந்தான் அப்படின்னா அவனை வச்சு கேட்டு நான் என்ன எதுன்னு வீடியோ பண்ணியிருப்பேன். அவன் இல்லாத அவன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து என்னென்னா நான் வீடியோ பதிவு பண்ணும்போது அவர் இல்லை, அதனால தான் நானே வந்து எடுத்து பதிவு பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அங்கே சுற்றிட்டு இருக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா வலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா, 10 அடி ஹைட்டுக்கு பக்கம் இருக்குது. ஆனால் 8 அடியிலேருந்து 10 அடி ஹைட் இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே மேலே ஏறி பார்த்திங்க அப்படின்னா கோழி பறந்து வந்துடுது. அதாவது இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 8 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இது பார்த்திங்க அப்படின்னா 8 அடி இந்த பைப்பு. இதிலேயே சாதாரணமாக கோழிகள் பறந்து மேலே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி செடி கொடிகள் இந்த மாதிரி தென்னோலைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தென்னை மட்டைகள்லாம் வந்து போடுறது இதெல்லாம் வந்து என்னென்னா பண்ணைக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னென்னா பண்ணைக்கு பக்கத்தில் வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாம்புகள் வரும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எச்சங்கள் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி வரணும். இதுதான் பாம்புகள் வரக்கான காரணம். அதை வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்னோடய பண்ணையை காட்டுற நண்பர்களே அதை பாருங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, இது வந்து என்னுடைய பண்ணை. அதாவது வந்து எந்த மாதிரி இருந்தால் பாம்புகள் வரும், எந்த மாதிரி இருந்தால் பாம்புகள் வராது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து பாம்புகள் வர்றதுக்கான காரணம். இப்போ வந்து பாம்பு வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நான் சொல்கிறேன். நம்மளை இது பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணை பார்த்திங்கன்னா திறந்து விட்டோன்னா வெள்ளை சவால் வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வந்து குஞ்சுங்களோடு இருக்கிற கோழி தனியாக இருக்கிற கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் அடைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் குஞ்சுகள் இருக்குது, இதில் ஒரு சின்ன வடக்கோழி இருக்குது,
அதில் பார்த்திங்கன்னா அந்த பெரியோட வந்து அந்த நாலு குஞ்சுகளை உடைச்சிருக்க கூட தனியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் அடைவிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரூமில் சுற்றி வந்து அடைச்சிருக்கு, இந்த ரூமில் தான் நான் வந்து அடை வைப்பேன் இப்போ எப்பவுமே. ஆனால் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமில் மாற்றி வச்சதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ரூம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறனால, ஏன்னா அதில் அந்த கோழி குஞ்சு பொறிச்சிருந்தது பெரிய கோழிங்கனால அந்த சின்ன வடை இதில் வச்சுருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்த சேவல் ஒரு மைல் சேவல் வந்து பார்த்திங்க உடனே இந்த இடத்துல வந்து பாம்பு குத்தி செத்து போயிடுச்சு, பாம்பு உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து அடை வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பறன் கட்டி விட்டுருப்பேன். இந்த சேவல் மயில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பனோட பண்ணி சேவல் இவன் பேர் பார்த்திங்க அப்படின்னா கருப்பன் நடந்துட்டுருக்கிறனால பார்த்திங்கன்னா உனக்கு கருப்பன் பேர் வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி எல்லா சேனல்லையுமே பார்த்துருப்பேன், எல்லா வீடியோக்கள்லையுமே பார்த்துருப்பீங்க. இது வந்து பறன் கட்டி பறனில் உட்காந்துடும் நைட்டில். அப்புறம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூமில் அடுத்து இருக்கக்கூடிய இந்த போன அடையினுடைய குஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இரவு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்குது, எல்லாமே பறன் மேலே உட்காந்துருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன், எப்படி பறன் மேலே உட்கார வச்சு பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடது பார்த்திங்கன்னா டைமண்ட் வலை எவ்வளோ சோறு இருக்குன்னு தெரியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மீன் வலை இருக்குது. மீன் வலை வந்து கீழெல்லாம் அணில் எலியும் கடிச்சிச்சிங்கனால தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் வலை கட்டியிருக்கு பார்த்திங்களா. இதை பற்றின பதிவு வந்து நான் என்னோடய சேனலில் பண்ணியிருக்கேன், அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் பின்னாடி அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பண்ணையை சுற்றிலும் எங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே தென்னோலைகளோ இல்லை மட்டைகளோ எங்கேயும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தின தூரத்தில் இருக்காது. ஆனால் எப்படின்னா நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க வந்து அந்த மாதிரி இருந்தால் வரும், நீங்கள் மட்டும் எப்படி உள்ள தேங்காய் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போட்டு வச்சுக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வலையை ஒட்டி இருக்காது. நம்ம வந்து உள்ளே வந்து என்னென்னா விஸ்குன்னு ஓடி பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா பக்கமே வந்து அந்த தேங்காய் வந்து வலை ஒட்டியே இருக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். தென்னோலைகள் வந்து வெளிப்பக்கமாக பார்த்திங்கன்னா எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது. இந்த ஓலைகள் வந்து பதவல் மாதிரி போட்டு வச்சுருக்கிறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கல வச்சுருக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மட்டை போட்டிருக்காங்க, இது வந்து என்னென்னா நான் இதை பாதுகாப்பு பண்ணிட்டேங்கிறதுனால இந்த வந்து கொஞ்சம் மட்டையை வெட்டி போட்டிருக்காங்க இந்த இடத்துல அப்பா போட்டிருக்காரு. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தூரமாக தள்ளி தள்ளி தான் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெய்லி எச்சங்களை க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வந்து என்னென்னா குழி மாதிரி வெட்டி அதில் தான் சேகரிப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோழிகள் வந்து பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நிலவரத்துக்கு இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து நம்மளோட பாதுகாப்பில் தினம் நம்ம வந்து பார்க்கணும், அதை வந்து திறந்து விட்டு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு டெய்லி க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் செய்யணும் நண்பர்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்கிறது இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற ரூமில் வந்து கோழிகளை மூடி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கோழிகள் அதாவது அந்த அடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த அடை கோழியோட வாடை வெளியில் போகும் முட்டையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா பாம்புகள் நமது பண்ணையை தேடி வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எலி பெருக்கான்லாம் வந்து இந்த மாதிரி பெருச்சாலி தான் உள்ளே வந்துட்டு போகுது, எலி தொந்தரவு கூட இப்போ இல்லை அப்படின்னு. அது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மக்காசோளம்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதை திங்கிறதுக்காக தான் நைட்டு வருது. நைட்டு வந்துச்சு அப்படின்னா என்னென்னா பறச்சு போகிறதுனால தான் இன்றைக்கி வச்சுருந்தேன், இன்றைக்கி வந்து தின்ட்டு போயிருக்கு ஏதோ ஒன்று. ஆனால் வந்து என்னென்னா பாதுகாப்பாக நம்ம வெளியே எடுத்துடணும் நண்பர்களே. மெயினாக அந்த மாதிரி வந்து அவங்க ஓட்டையை போட்டுவிட்டு போயிட்டாங்க, கீழே வந்து குறைஞ்சிட்டு ஓட்டையை போட்டு போயிடுச்சு அப்படின்னா பாம்புகள் பண்ணைக்கு வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓட்டை போட்டுருந்துச்சு, நேரத்து வீடியோ நல்லா தெரியல, இன்றைக்கி அந்த இடத்துக்கு காட்டுற மாதிரி இருக்குது. இன்றைக்கெல்லாம் பறக்கல பார்த்திங்கன்னா, உள் சைடும் கல் போட்டிருக்கேன், வெளி சைடு நேரத்தை நல்லா காமிச்சிருந்தேன், அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பறக்கல. வெளியில் பார்த்திங்கன்னா தெரியும் வந்து கல் வச்சுருப்பேன் நிறைய, இந்த இடத்துல இப்போ பறச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாதுகாப்பு முறைகள் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாம்புகள் வந்து உள்ளே வர முடியாது. ஆனால் என்னென்னா நம்ம டெய்லி நம்மளோட கண் பார்வையில் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம வந்து எலி பிடுங்குதா பெருச்சாலி பிடுங்குதா எந்த இடத்துல எந்த ஓட்டையும் இருக்குன்னு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். டெய்லி நம்ம வலையை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சிங் போடுற வலையை சுற்றி நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வரணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு நம்ம பண்ணிக்கணும். பாம்பு உள்ளே வராமல் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணாலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாம்புகள் வந்து உள்ளே வர முடியாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட பதிவில் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.